சென்னையிலேருந்து நேட்டி போகிறதுனால எங்கள் ரெண்டு பேருக்கும் தூக்கமே வராது. காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. அதோடய எஃபெக்ட் ட்ரெயினில் போகும்போது தான் தெரிஞ்சது. செம்மையாக தூங்கி விழிஞ்சிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ வந்துச்சு, சமோசா வந்துச்சு, வடை வந்துச்சு. வாங்கி சாப்பிட்டுட்டே போனோம் விழுப்புரம் வரைக்கும். ட்ரெயின் ஃபேர் என்னவோ 65 ரூபா தான். வாங்கி சாப்பிட்டு போனதை ஆட் பண்ணிங்கன்னா அதை விடவே அதிகமாக இருக்கும். ட்ரெயின் ஜேர்னி எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு போனதும் சிஸ்டர் இன்லா வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். மீன் வறுவல் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ மாமா வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு அவாவை பார்த்துட்டு இவ்வளோ நாள் பேசாத கதை எல்லாத்தையும் பேசி முடித்தாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டில் இருந்த இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இருக்கும்போது மாமியை காணோம். எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா சாமி ரூம்குள்ளே இருந்தாங்க. நாளைக்கு அமாவாசைன்றதுனால எல்லா சாமிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு மாமா மாமி மாமா பசங்க எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருந்தேன். மத்தியானம் போனங்க அவங்க வீட்டுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சு. பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனது தெரியல. இதை விட ரிலாக்ஸ் தெரப்பி வேறு என்ன இருக்குது? தேங்க்யூ.